நல்லா இருக்கும் பார்க்க. என்ன சொல்றாங்க மெசேஜ் சைல்ட் அபியூஸ் பத்தின படம் விஷுவல் ட்ரீட்மா விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அதான் நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்ல படம். படம் ஓவராலாக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க பாசம் நல்லா 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 பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஸ்வினோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். அஸ்வின் இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். குங்கி கையல் இந்த மாதிரி பிரபு சாலமன் சார் படங்களோட இது எந்த வகையில் கம்பேர் பண்ணலாம்? இதில் இது ஒரே மாதிரி இல்லை. அதில் குங்கி மைனாவை விட இதில் இன்னொரு பெரிய வழியை சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல படம். இது வேற ஒரு சேனல் படம். தரமான படம் தான். சமூக அக்கறை உள்ள படம். ஒவ்வொரு பெண் குழந்தை வைத்த தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். கோவசரில் மேடம் இமோஷனில் பின்னி படல் எடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக நடிச்சிருக்காங்க கதையோடு சேர்ந்து. பிரபு சாலமன்னும் ஒரு கனெக்ட் இருக்கும். பஸ்ஸு இந்த கண்டிப்பாக இந்த படத்தில் சீன் இருக்குது. எல்லா படத்துலையும் ஒரு பஸ்ஸுன்னு வச்சுருப்பார். அந்த கதையோட கதை கிளம்பாக பஸ்ஸு நடிச்சிருக்கோம். அதுபோல் இந்த படத்தில் பயங்கரமாக பஸ்ஸோட கனெக்ட் தான் கதை கிளம்பை. செம்பி அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். செம்பினா ஒரு கருவெண்டுன்னு சொல்கிறாங்க தமிழில் மீனிங்கு. ஒரு காட்டுக்கு வண்டி இப்படி கருவெண்டு முக்கியமோ அதுபோல் இந்த தமிழ் சினிமாவுக்கு செம்பி தங்க மீன்களுக்கு அடுத்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு திரைப்படம் வருதுன்னா செம்பியை தான் சொல்லலாம். கோசரில் மேடம் கதையோட கதைக்களமாக வாழ்ந்துருக்காங்க. ஒரு பிதாமகன் எப்படி விக்ரம் சாருக்கு ஒரு மயில்கல்லும் கோசரில் மேடக்கும் ஒரு செம்பி. திரையுலகமே கோசரில் மேடம் கண்டிப்பாக பாராட்டும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஜஸ்டிஸ் ரேபிஸ்டான ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தான் படமே. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நேச்சர் சம்மந்தப்பட்டது இல்லை. ஒரு மலைவாழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுன்றது தான் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆமாம் இது உங்களுக்கு ஃபஸ்ட் அச்சா தெரியவே இல்லை அச்சரா. உங்களுக்கு படம் ஆரம்பிச்சிடே நீங்கள் ஃப்ளோவில் போயிடுவீங்க. நல்லாயிருக்கு அச்சரா. கோவை சார் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. காமெடி இல்லை படத்தில், பட் ஆனால் அதுக்கான சாலிடான ஒரு மெசேஜ் நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ஓவராலவே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆசமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. அவங்க ரியல் லைஃப்லையுமே ரொம்ப ஜோவியல் அந்த மாதிரி தான் அவங்கள எப்போவுமே பார்த்துருக்கோம். இந்த மூவி ஃபுல்லாகவே ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. ஒரு சில எலமெண்ட்டெல்லாம் அந்த நம்ம ஜிவிஎம்னா அந்த லவ் போர்ஷன்லாம் ஒரு ஐகானிக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி அவரோட இதில் இந்த எமோஷ்னல் டச் வந்து ஒரு ஐகானிக்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு அந்த படத்தை. எப்பயுமே வந்து பிரபு சரவணன் படங்களில் ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு கான்செப்ட் வச்சு முடிப்பார். இந்த படம் ஃபுல்லாகவே சோகமாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. அஸ்வின் சூப்பராக பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கு. இதுலேயுமே அதே மாதிரி தான். அவர் எப்பவுமே அதெல்லாம் அவரோட ஒரு ஐகானிக் இது இல்லையா. ஸோ இதுலேயுமே அது இருக்குது. ஓவரால் மூவி ஃபுல்லாகவே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு அப்படி எதுவும் படல. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்டோரி கோவை சர்லா மேம் அப்புறம் அஸ்வின் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. படம் கோவை சார் மேம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க ஆக்ட் வந்து எல்லாத்துலேயுமே காமெடியாக இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப இதுவாக நல்லா இருக்கு. சூப்பராக செம்பி மற்ற பிரபு சலமன் படங்களை விட வித்தியாசமாக இருக்கா இல்லை அதுலேயே கொஞ்சம் மேம்பட்டுருக்கா? இல்லை வித்தியாசமாக இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பராக ஃபோட்டோகிராஃபி அந்த எப்பயுமே ஒரு க்ரீனரியாக காட்டுவாங்க. அது எப்படி லொக்கேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அஸ்வின் எப்படி ஆக்ட் பண்ணி செம்மையாக இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. வந்திருக்கிறா ஒரே ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சைலன்ஸ் 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 ரெடி ரெடியா ரெடி ஆ வந்திருக்கிற ஒரு நிமிஷம் சைலன்ஸ் சைலண்டா இருக்கானா வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள எல்லா நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 78 நாள் காடு மலையில
பள்ளத்தாக்கு பயணத்தில் எங்களோடு உறுதுணையாக இருந்த இத்தனை என்னுடைய சக பயணிகள், என்னுடைய நடிகர்கள், என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்க கொடுத்த ஊக்கம் இந்த செம்பி இன்றைக்கி இப்படி உருவெடுத்து நிற்குது. உங்கள் எல்லாருக்கும் அதை விட இப்போ நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு நீங்கள் தான் உத்வேகத்தை ஏற்படுத்தணும். கோவை சரலா அம்மா போல் அவங்களுடைய அந்த வயதை தாண்டின ஒரு உழைப்பு, அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல், அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஒரு பெண்ணாக இருந்து இதையெல்லாம் செய்ய முடியுமான்ற கேள்வியை தாண்டி நான் ஒரு சிறந்த நடிகையாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில், அதாவது அதை தாண்டி நான் இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்குது. அதே மாதிரி அஸ்வின் இந்த படத்தில் 27 பயணியில் ஒருத்தர். நான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட்டோ சாங்கோ டான்ஸ் அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ளே நான் பயணிக்கணும்னு உள்ளார ஏறினார். அதை இந்த படம் அவருக்கு வெளியில் கொண்டு வந்திருக்குது. உரத்த சத்தமாய் ஒரு விஷயத்தை சொல்கிறது ஹீரோயிசம் கிடையாது, உட்காந்த இடத்துல அமைதியாக சில விஷயத்தை பேசலாம். சைலன்ஸ் இஸ் த பவர்ஃபுல் டூல்னு இந்த படம் நிரூபிக்கும் நான் நம்புகிறோம். மீண்டுமாய் நாங்கள் எல்லாரும் ஆடியன்ஸை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். நிச்சயமாக அவங்க எனக்கு மைனா கும்கி கையலில் கொடுத்த அதே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டை இந்த படத்தில் கொடுப்பாங்க, நீங்களும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். எங்களை நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃப்ரம் மை ஹார்ட் ஐ தேங்க் மை ப்ரெஸ் பீப்புள், ப்ளீஸ் என்கரேஜ் அஸ், நல்ல படங்கள் திருப்பி கொடுப்போம் நாங்கள். நிவாஸ் பிரசனா நண்பர்களே, நிவாஸ் பிரசனா மியூசிக் டைரக்டர், ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். செம்பியோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ஒரு ஒரு சீனுக்குமே வந்து அவங்க எமோஷனலாக ஆகிற விதம் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. டு பி அ பார்ட் ஆஃப் பிரபு சாலமன் சார்ஸ் விஷன் அண்ட் அஸ்வின் கோவை சரலாமா, ஐ எம் ரியலி ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னைக்கு காலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கு மிக்க மிக்க நன்றி. எங்கள் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்க எல்லா ப்ரெஸுக்கும் நன்றி. அண்ட் வந்திருக்க எல்லா ப்ரெஸுக்கும் நன்றி. அண்ட் வந்திருக்க அனைத்து மக்களுக்கும் நன்றி. செம்பி வந்து இன்னைக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், ரவீந்தர் சார் அண்ட் அக்பர் சாருக்கும். அண்ட் செம்பி உருவானதுக்கு ஒரே ஒரு மனுஷன்தான், பேர் மட்டும்தான் செம்பி. ஆனால் அந்த முளை உழைப்பு இங்கே இத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷம் இருக்குது எங்கள் மூஞ்சியில். அதுக்கு முழுக்க முழுக்க சார் தான் காரணம். அவர்னால தான் எங்கள் இத்தனை எங்கள் ஒரு திருப்தி இருக்குது. எங்களுக்கே ஒரு நல்ல விஷயம் நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த நல்ல விஷயத்தில் நாங்கள் ஒரு பாட்டை ஒரு சின்ன பார்ட்டாக இருந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அம்மா 800 படம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த 800 படத்துலேயும் இந்த ஒரு படம் ஈக்குவல் டு 800 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மா. அண்ட் அதுலேயும் இந்த படத்துலேயும் என் ஃப்ரெண்டு லைக் நிவாஸ் கே பிரசனா, எல்லோரும் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் படத்தில் வந்து பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பீஜம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு ப்ரௌடாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப, ஐ மீன் என் ஃப்ரெண்டை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்குது. அண்ட் அகெயின் மக்களும் இன்றைக்கி வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். ஸோ இதே சப்போர்ட் எப்பவும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன், என்னோடய ஹார்ட் ஒர்க் எப்பவுமே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க அனைத்து மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரு என்னுடைய அந்த ட்ரைப் வில்லேஜ் இதெல்லாம் இவர் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் என்னுடைய எடிட்டர் எடிட்டர் பாபு அவர்கள், நீங்க பாக்குற ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டர், இது எல்லாமே என்னோட ஃபேமிலி, என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ சார். மேடம் எல்லாத்தை விட எங்க அந்த குழந்தை வாங்கம்மா. வீரத்தாய் அவர்களுடைய வீர உரை. ஒரு நிமிஷம் மேடம், சென்ட்ரல் இங்க பாப்பா. பாப்பா எங்க? பேசிடுவா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குடும்பத்தை உங்க குடும்பத்தோட நாங்க சேர்க்கிறோம். இந்த குடும்பம் மொத்த குடும்பத்தையும் சந்தோஷமாக இந்த 2023 மிகப்பெரிய வெற்றியாக இந்த செம்பி குடும்பத்தை நீங்கள் எல்லாரும் வந்து
முன்னே இருந்து எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து காப்பாற்றணும். எல்லாரும் தான் இந்த புது குழந்தை, இந்த புது குழந்தை நடிச்சிருக்கு இந்த படத்தில், என் தம்பிங்க எல்லாம் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும். இதை விட மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, செம்பியின் கதாநாயகன் முழுக்க முழுக்க ஒன் மேன் ஷோன்னா அது இயக்குனரை தானே சாரும். பிரபு சலமன் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த குடும்பத்தை நீங்கள் தான் கொண்டு போகணும். இந்த குடும்பத்தோட குடும்பமாக இருந்து இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறதுக்கு உங்களுடைய ஆதரவை எல்லாரும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோக்கே இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ வார வாரம் ரொம்ப நன்றி. நிக்கில் முருகன் சார் அண்டு தம்பி கமலா தியேட்டர் தம்பிக்கும் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஷோக்கே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி பாப்பா. நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் பண்ணும்னா, என்னுடைய மைனாலேருந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இங்கே தான் எடுப்பேன், கமலா தியேட்டர்லேருந்து தான் நான் எடுப்பேன். அவன் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நான் இங்கே, என்னுடைய புகைப்படம் இங்கே தான் இருக்கும். நான் இங்கே வந்து எங்களை டீமாக வரவழைச்சு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்த இந்த கமலா சினிமாஸ்லேருந்து திரும்பவும் செம்பி ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை அமைக்கி என் சகோதரர் இதை ஆரம்பித்து வைக்கிறாரு. வி தேங்க் பை எங்களோட டீம் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கமலா சினிமாஸ்க்கு எங்களை நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.